அடியே சுகந்திய பத்தி பேசுறியே, சுகந்திக்கு தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமாடி அப்படின்னு வந்து எல்லாம் கேக்குறாங்க. அதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. அவ இப்ப வந்து கண்டென்ட் போட முடியாம முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறா. தெரிஞ்சு போயிட்டா ஆல்ரெடி? ஆல்ரெடி அதெல்லாம் தெரிஞ்சு என் சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாள். அதுல போட்டிருக்கேன்ல நான் உங்க வீடியோவை, அதெல்லாம் பாத்துட்டா. இப்ப வந்து உங்களை ஏசி நிக்க முடியாம அவ பாய்ந்துட்டு இருக்கிறான். நம்மள பெரிய விஷயத்துல போட்டுருவான்னு. ஆமா, போலீஸ் கேஸ் பெரிய பெரிய ரேஞ்சுக்கு போயிடும். இது வரைக்கும் அழகராஜ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டோம். செல்வா கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் படுத்து போலீஸாரண்ட படுத்து ஸ்டாப் பண்ணிட்டோம். வக்கீல் கூட படுத்து கேஸ வந்து இல்லாம பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டோம். இப்ப நீங்க ஏதாவது முயற்சி, போலீஸ் கேஸ் நீங்க ஏதாவது வேற ஏதாவது ஸ்டேஷன்ல வச்சு முயற்சி பண்ணா எப்படி இது பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ நானும் ஆம்பளை, நான் போய் கொடுத்தா எடுக்க மாட்டாங்க, எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது. நீங்க ஒன்றையும் கொடுத்தா டப்புக்குன்னு எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு சுகந்தி விசாரணை கூப்பிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏற்கனவே தேனி கவிதாவை வந்து தோசை போட்டு தேனி கவிதா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அள்ளி நகர் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க போய் ரெண்டு நாள் உட்காந்துருந்தா அங்க மூணு பேர்த்து படுத்து வந்துட்டா. படுத்து வந்துருச்சுட்டு வந்துட்டு தான் எனக்கு போன் பண்ணா. எனக்கு போன் பண்ணும்போது நான் சொன்னேன், அப்புறம் இவன் புதுசா மூணு பேர்த்த படுத்து வந்து கேட்டுருக்குது அப்படிங்க. அதாவது இப்ப நான் வந்து சாதாரண ஒரு ஆளா இருந்தா கூட நான் சரி இது இருங்க இருங்க சொல்லிக்கிறேன். தேனி சுகந்திய வந்து கூப்பிட்டு கவிதா தேனி கவிதா முன்னாடி வச்சு விசாரிச்சுட்டு தேனி சுகந்தி நம்பர் மூணு எட்டையும் வாங்கிட்டாங்களாம். அங்க ஸ்டேஷன்ல மூணு பேருமே வாங்கிட்டு நைட்டு வந்து சுகந்தி போன் பண்ணிருக்கிறாங்க. போன் பண்ணி வர சொல்லிருக்கிறாங்க. எங்கேயும் ஹோட்டல் ரூமுக்கு போயிருக்கிறாங்க. இது கவிதாக்கு எப்படி தெரியும்னு கேட்டா கவிதா கிட்ட வந்து கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு கேட்டுருக்காங்க சுகந்தி கூப்பிட்டா வருவாளா அப்படின்னு. எனக்கு தெரியாதுங்க, நீங்க வேணா கூப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டாங்க. சரி ரைட் ஓகே அப்படின்ட்டு வச்சுட்டாங்களாமா. இதெல்லாம் நடந்திருக்குது. ஹலோ, எத்தனை பேர் தான் போறாங்க? ஐயோ, அது அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து கூப்பிட்டு கேக்குறப்ப வந்து அப்புறம் எத்தனை வரைக்கும் எத்தனை பேர் கிட்ட போட்ட என்னை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிறவங்க கூட படுத்து வச்சுட்டு இருக்க அப்படின்னு நான் சொன்னேன். பழி வாங்குறதுனாலதானே இவ்வளவு பேர்ட்ட போயிருக்கா? ஆமா, நீங்க அதையும் சொல்லுங்க. மதுரை செல்வா பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிறவங்க பூரா படுத்து வந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லுங்க. ஊர் தலைவர் கூட படுத்து வந்துச்சிருக்கா? நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க, அது பிரச்சனையே போயிடும். மதுரை செல்வா பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு நீ படுத்து வந்துச்சிருக்கன்னு எனக்கு தாண்டி தெரியும். அதான் நான் சொல்ல, ஊர் தலைவர்கிட்ட படுத்ததுனாலதான்ப்பா அவன் ஏதோ ஒண்ணும் பண்ணல. ஒண்ணு போலீஸ்காரனா இருக்கணும் இல்ல ஊர்ல ஒருத்தனா இருக்கணும். அதான் நீங்க சொல்லுங்க, ஊரே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்கன்னா அப்ப அங்க என்ன நடந்திருக்கு நீங்களே சொல்லுங்க. அவளா இனிமேல வந்து போலீஸ் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தானு வச்சுக்கோங்களேன். ஒரே சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்குன்னா அப்ப அங்க என்ன நடந்திருக்கும்? இருங்க இருங்க, அங்க என்ன நடந்திருக்கு, எத்தனை பேர் கூட படுத்திருப்பான் நீங்களே யோசிங்க அப்படின்னு சொல்லணும். அத தெளிவா சொல்லணும். அதாவது ஊரே சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை அவன் மேல எடுக்கல அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்கும்?